கன்னிராசி. கால சக்கரத்தினுடைய ஆறாவது வீடு புதனை ஆட்சி வீடாகவும் உச்ச வீடாகவும் மூல திரிகோண வீடாக கொண்ட மனைத்தான் இந்த கன்னி மனை. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ஏழாம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கிறார். அப்போ குரு பலன் உண்டு. அந்த குரு உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் உண்டு. ராகு பகவான் எட்டில் அமர்ந்திருக்கார். அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் இந்த மாதம். செவ்வாயும் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால கோபம் ஆக்ரோசம் குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது அமைப்பு. ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம். அப்போ சுக்கிரனால ஆட்சி பலத்துடன் இருக்கின்ற காரணத்தால தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், வெளிநாட்டின் மூலமாக நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 10ஆம் இடம் என்கின்ற அந்த தொழில்ஸ்தானத்துல போய் அமர்கிறார். அப்போ கலை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டு. புதன் பகவான் 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். அப்போ யாரெல்லாம் புத்தியை மூலதனமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல அதாவது தன பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சூரிய பகவானும் 10ல் இருக்கின்ற காரணத்தால அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு துறையில் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு ஆதாயம் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோட உட்கார்ந்திருக்கார். அப்போ 11க்குரியவன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆட்சி பலத்தோட இருக்கின்ற காரணத்தால உங்களுடைய மனது எண்ணங்கள் மனசு சிறப்பாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுப்பது அவசியம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான அதாவது ரணரோக சத்துருஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது 12ஆம் தேதி 5ஆம் இடம் என்கின்ற குழந்தை ஸ்தானத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். மொத்தம் இந்த 6 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். 6ஆம் இடத்ததிபதி, 7ஆம் இடத்ததிபதி, 8, 9, 10, 11ஆம் அதிபதிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கு. அப்போ இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா டீட்டெயிலா ஒவ்வொரு பாவத்தை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனை எல்லாம் தொழிலை எப்படி டெவலப் பண்ணுவது, தொழிலுக்கு எந்த வியூகம் வகுத்தால் லாபத்தை அடைவது அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி 17ஆம் தேதி என்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார். கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு. பெரிய மனிதர்களுடைய துணையோட உங்களுடைய எண்ணங்கள் சுய சிந்தனை சுய மரியாதை மேலோங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். 2க்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று பாக்யஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாகத்தான் இருக்கும். உங்களுடைய பாக்கெட்ல இருந்து நிரப்பக்கூடிய அமைப்பு தான், கையிருப்பு பணம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனா கேது பகவான் அங்க இருக்கின்ற காரணத்தால, கேது என்பது சர்ப கிரகம், விஷத்தன்மை உள்ள ஒரு கிரகம் இருக்கின்ற காரணத்தால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாக்கு சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டா இருந்திருக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. உங்க குடும்ப விஷயத்திலும் மற்றவர்கள் குறுக்கீடு கூடாது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இந்த சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது. கோப தாபதங்களை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கார். கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு. அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு டீலிங்காலும் ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை. இந்த கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் 3ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார்.
அந்த மூன்றுக்குரியவன் எட்டாம் இடத்துல வலுவாக இருக்கின்றார். அப்போ மூன்று என்பது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள். அப்போ பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு, டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் செலவு கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்தில் விற்பனை சார்ந்த விஷயத்துல கூட கொஞ்சம், அதாவது என்ன சொல்லணும், நல்ல பார்த்து இதுதான் செய்யணும் இப்படித்தான் பண்ணணுங்கிறது வரையறை செய்து விட்டால் நல்லது. ஆனா விற்பனையில் யாருக்காவது ஒரு பணத்தை கொடுக்கிறது, ஒரு ஜாமீன் கையெழுத்தை போடுவது, இது எல்லாமே இந்த மாதம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும், வேலைப்பழு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை தான் ஏற்படுத்தும். கோப தாவதங்களை குறைத்துக் கொள்ளக்கூட, அதாவது குறைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய மேலதிகாரியினுடைய சொல்படி கேட்டு நடப்பது இந்த மாதம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நான்குக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தால தாயின் மூலமாகவும் தாயின் வர்க்கத்தின் மூலமாகவும் ஏதாவது ஒரு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில போகக்கூடிய அமைப்பு, அல்லது தொழில் நிமித்தமாகவும் அல்லது வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, சொந்த ஊரில் மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது, அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு காசு சேர்த்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். ஐந்துக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது பனிரெண்டாம் தேதி மீண்டும் ஐந்தாம் இடத்துக்கு வந்து அமருகிறார். அப்போ குழந்தையினுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக கவனித்துக் கொள்ளணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்ன படிப்பு படித்திருக்கிறார்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை என்பது நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மூன்று இன்டர்வியூ அட்டன் பண்ணி தடங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை உண்டு அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கனாலும் அனுகூல பாக்கியங்களை கொடுக்கும். ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு, அதாவது குழந்தைகளினுடைய, அதாவது குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆறுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும், வேலையில பழு இருக்கும், அதாவது சத்துரு தொல்லைகள் இருக்கும், அதை கண்டுபிடிப்பீங்க, அதை எதிர்த்து சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் தென்படும். அதே சமயத்தில் வேலையில இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்க சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில இதுவரைக்கும் இருந்த அழுத்தம் எல்லாமே குறைய போகுது அப்படின்னு சொல்லணும். ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கிறார். அப்போ கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை இருக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்தில் செட்டில் ஆகாதவங்க வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பெரியோர்களினுடைய தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களை விட மேலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது ஒரு நல்ல நிலையில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தின் உங்களுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அந்த ஏழாம் இடம் என்பது மதிப்பு மரியாதை, சமூகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும், சமூகத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். சச்சங்கம் சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். எட்டாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கின்ற காரணத்தால கோபம் சார்ந்த விஷயங்கள், ஆக்ரோஷம் சார்ந்த விஷயங்கள் தலையெடுக்கும். அதுக்குள்ள நீங்க போக கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் வருது அப்படின்னா அதை விலகி செல்வது நல்லது. வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உள்ள போகக்கூடாது. என செவ்வாய் ராகுவும் பகை கிரகங்களாக இருக்கின்ற காரணத்தால ஏதாவது ஒரு இடத்துல வம்புல உங்களை மாட்டி விடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்தில் வேலையிலும் அந்த விஷயத்தில் கூட கோப தாபதங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்றார். அப்போ ஒன்பதாம் இடம்
அதிகாரம் என்பது உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள். ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா அதுக்கு சாதகமாக இருக்கிறது. புதனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறதோ அந்த கோர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்ஜினியர் துறையில் போகலாம், ஒரு எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ந்தெடுக்கணும் இருக்கலாம். நீங்கள் என்ன மனதில் வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு. என புதனும் சூரியனும் பத்தாம் இடத்தில் இருக்கார். அதன் பிறகு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 11 இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால கல்வி சார்ந்த விஷயங்கள், உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக அனுகூல பலனை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஒரு நியூ கோர்ஸ் ஆல்ரெடி முடித்திருந்தவர்கள், வேலைக்காக ஒரு ஒரு ப்ரமோஷனுக்காக படிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டெக்னாலஜி எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பை கூட உருவாக்கும். 10 இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இருக்கின்ற காரணத்தால அதிகாரிகள் சார்ந்த, அதாவது உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் உருவாக்கும். அப்போ 10 இடத்தின் அதிபதியோட 12 இடத்த அதிபதி இணைந்திருக்கின்ற காரணத்தால ஒரு சிலர் இன்னொரு தொழிலை செய்யணும்ங்கிற அந்த உந்துதல் கூட இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அப்படி இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் அல்லது சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னா நிச்சயமாக உங்க ஜாதத்தில் அந்த விதி கொடுத்தனை இருக்காங்கிறது பார்த்துட்டு செய்வது சிறப்பு. புதன் 10 இருக்கின்ற காரணத்தால வியாபாரத்தில் இருப்பவர்கள், சிறு வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய வியாபாரமாக இருந்தாலும் 4 காசு சேர்த்தக்கூடிய அமைப்பு, அதுவும் புத்தியையும் அறிவையும் மூலதனமாக செய்யக்கூடிய தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பவர்கள், கன்சல்டன்சி இந்த மாதிரி தொழில் இருப்பவர்களுக்கும் நல்ல அனுகூல பிராப்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அந்த குரு பகவானுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா 11 இடமான லாபஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால மனம் தெளிவடையக்கூடிய அமைப்பு தான். அதே சமயத்தில் லாபத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 6 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தாலும் கேந்திராதிபதிகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது 1, 4, 7, 10 அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் புதன் பகவானும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தால எதையெல்லாம் கடந்த காலத்தில் செயல்படுத்த முடியலையோ அதையெல்லாம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பை உருவாக்கும். மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தை நம்ம உருவாக்கி கொள்ளணும். இதை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி தன்மை நம்முடைய மனசுல இருந்தால் கிரகங்களும் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசினருக்கு ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.